கரூர் மாவட்டத்துல பாலத்துறை மாணிக்க வாத்து கடை வாத்து விழுப்புரம் தஞ்சாவூர் இந்த சைடு இருந்து வருது. தமிழ்நாட்டுல நீங்க எங்க சாப்பிட்டீங்கனாலும் இந்த டேஸ்ட் வந்து கொடுக்கவே முடியாது. 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம், ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோங்க. எல்லாமே வரவேற்பு தான். நம்ம கொடுத்த வாத்து ரெடி ஆகி குழம்பாகி நம்ம முன்னாடி வந்திருக்கு. இந்த வாத்து கறி பிளஸ் இந்த குழம்பு என்ன போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல நீங்களே விசிபிளா பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பூண்டு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நல்லா சுட 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 நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு இந்த இட்லி. இட்லிக்கும் கறி குழம்புக்கும் சும்மா அப்படி இருக்கும். கறியை சாப்பிடுவோம். கறி சும்மாப்பா அப்படி இருப்பா. ஆஹா இங்க பாருங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் அந்த பரோட்டாவோட தின்னு வாத்து பப்சா மாத்திர வேண்டியதான். இந்த பரோட்டாவும் இந்த வாத்து கறியும் அப்படியே நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போகுப்பா சாமி. ஃபேமிலியோடு வாங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. சோ கைஸ், இன்னைக்கு வந்து பாருங்க நம்ம கூட வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. வாத்து ரெண்டு வாத்து பிடிச்சிருக்கோம். கரூர் மாவட்டத்துல வேலாயுதம் பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பாலத்துறைன்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம் வாத்து கடைன்னு ஒரு வாத்து கடை இருக்கு. நம்மளை சுத்தி எல்லாமே நிறைய வாத்துகள் நிக்குது. விழுப்புரம் தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாத்து வந்து இங்க வந்து வருது. நிறைய வாத்து கடைகள் இருக்கு, பட் ஆனா 1, 2, 10 அப்படிதான் வச்சிருப்பாங்க. பெரிய பட்டி வச்சிருக்காங்க, நிறைய தண்ணிலாம் இருக்கு, அதில் நல்லா லைவாக இருக்குது. அப்படியே பிடிச்சி நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு வாத்து இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்றைக்கி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாத்து கறி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கனாலும் இந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க நல்லா அந்த வாத்தை நல்லா சமைச்சு நான் சூப்பராக சாப்பிட்லாம். இட்லி பரோட்டா தோசை எல்லாமே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாளை ஜாலியாக சாப்பிடலாம் வாங்க. பார்த்து வருவனுங்க, 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரை பண்ணியும் கொடுத்துருவோங்க. பூண்டு இஞ்சி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே விறகடுப்பு தான். விறகடுப்பில் போட்டால் இன்னும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும். பார்த்து முட்டையில் தான் போட்டு ஆம்லேட் ஆப்பாயில் என்ன கேட்குறாங்களோ கலக்கி இதுமாரி ஐட்டம் எல்லாம் என்ன கேட்குறாங்களோ அந்த ஐட்டம் போட்டு காலையில் 7:30 ரெடி ஆயிருங்க. நைட்டு 11 மணி முட்டை. ஓகே கேஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வாத்து ரெடி ஆகி குழம்பாகி நம்ம முன்னாடி வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன இருக்குங்கன்னு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வாத்து கறி ப்ளஸ் இந்த குழம்பு. இங்கே வரவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது வந்து நல்லா ஒரு திக்காக இருக்கும். அந்த கறி குழம்பு நான் ஆல்ரெடி சாப்பிட்டா தான் சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பூண்டு கிட்டலாம் போட்டு கிரேவியாக இருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை எல்லாம் போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க குழம்பும் தனியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூண்டெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதில் இங்கே பாருங்கள் பரோட்டா பாருங்கள். இந்த பரோட்டா அவங்க செய்யும் நான் பக்கத்தில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது சாப்பிடும் போல இருந்துச்சு, நல்லா செம்மையாக செய்கிறாங்க. அது மாதிரி செவ்வகமாக தான் இருக்குது, அவ்வளோ தின்னாக இருக்குது இந்த பரோட்டா. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடு வந்தாலே நான் எப்போவுமே வாத்துக்கறி சாப்பிட்றது வழக்கம். இங்கே பாருங்கள் அப்படியே இந்த குழம்பு பாருங்கள் சும்மா எப்படி ஊற்றுதுன்னு. நல்லா இதில் வந்து ஈரல் அது இதுன்னு எல்லாமே இருக்கும், எலும்புலாம் இருக்கும். நல்லா நாங்கள் நல்லா உச்சி குட்டி சாப்பிடணும் கேஸ். அதான் அதுதான் இதில் வந்து செம்மையாக இருக்கும். இந்த எலும்பு நீங்கள் அந்த சப்பி சப்பி சாப்பிட்டீங்க சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வாங்க கேஸ், நல்லா சுட 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 நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இந்த இட்லி. இந்த இட்லி அப்படி எடுத்து இந்த குழம்பு பொதுவாக இந்த இட்லிக்கும் கறி குழம்புக்கும் சும்மா அப்படி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் அம்மா அந்த ஒரு தக்காளி குழம்பு மாதிரி வைப்பாங்க, அட டடா அப்படி இருக்குங்க. அப்படி யாராவது சாப்பிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. வாவ், யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சிக்கன் மசாலா இருக்குல்ல அந்த மசாலா தான் பேஸு. அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றி சூப்பராக செய்வாங்க. அந்த கறி குழம்போட டேஸ்ட்டு அப்படி இருக்குது. இந்த சைடு வரவங்களாம் நிறைய பேர் வந்து வட்டி நினச்சி சாப்பிட்றது வழக்கம். அண்ட் ஆல்சோ இவங்களோட இந்த ஹோட்டல் கூட இருக்குது, லாட்ஜ் கூட இருக்குது. இங்கேயெல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணுறதா சொன்னாங்க. நேற்று நைட் நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், அமேசிங்காக இருக்குது.
இங்க பாருங்க, அதை அப்படியே மேலையும் கீழையும் அப்படியே போட்டு போட்டு புரட்டி சாப்பிடும். அமேசிங். இப்போ கறி சாப்பிடுவோம், இங்க பாருங்க நல்லா. இதுல எப்ப எப்பவுமே ஸ்கின் தான் வரும், ஸ்கின்னோட தான் அவங்க போடுவாங்க. பொதுவாக வாத்துக்கறி எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கவுச்சி ஸ்மெல் வந்து செம்மையாக வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறல இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த பரமத்தி வேலூர் இந்த வேலை இது மூலம் இந்த இடத்துலலாம் வாத்துக்கறி எல்லாம் செய்யறது வழக்கம். இங்கே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு துளி கவுச்சி ஸ்மெல் பார்க்க முடியாது. ஏசி இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. கறி சும்மா அப்பா அப்படி இருக்குப்பா, பாருங்கள் வாத்தோட ஈரல். ஆஹா கேஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா. இது பாருங்கள் நல்ல முருவலாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஆஹா இங்கே பாருங்கள், அவ்வளோதான், இவ்வளோ தான் அந்த பரோட்டாவோட தின் லேயர் பாருங்கள். சும்மா இப்படி தான் இருக்குது, பப்ஸு மாதிரி இருக்குது, பப்ஸோட மேலே இருக்கும்ல அந்த ஓடு அது மாதிரி இருக்குது. அதடா அதடா டடாடா. என்ன டேஸ்டா சாமி அப்பா, பரோட்டா நல்லா போட தெரிஞ்ச மாஸ்டர் வச்சுருக்காங்க போல். அப்படி இருக்குது பரோட்டா. அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள ஏதாவது பீஸை வச்சு வாத்து பப்ஸா மாத்திர வேண்டியதான். நேரம் செஞ்ச ஹார்ட் ஒர்க் எல்லாமே பறந்து போச்சுங்க. இந்த பரோட்டா வந்து வாத்து கறியும் அப்படியே நம்மளை எங்கேயே தூக்கிட்டு போகுதுப்பா சாமி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைங்க, இந்த குழம்போட பண்ற ஃப்ரை தானே உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும். வாத்து கோழி வறுவல், கேரளால அப்படிதான் சொல்லுவாங்க, வாத்து கோழி வாத்து கோழிம்பாங்க. அப்பா செம்மையாக இருக்கும். பொதுவாக இந்த குழம்பு சுண்டி போய் அதுக்குமா அந்த கறியோட வறுத்து தின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் இந்த வாத்துக்கறி கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஃபேமிலியோடு வாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். வணக்கங்க, மாணிக்க வாத்து கடை. வாத்து விழுப்புரம் தஞ்சாவூர் இந்த சைடுருந்து வருது. வாத்து வந்து சளி இரும்பலுக்கு நல்லது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரையில் இட்லி தோசை புரோட்டா, இட்லிக்கு கிரேவி நல்லா இருக்கும். வாத்து ஃப்ரே வந்து பெப்பரு ஆனியன் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா செம்மி கிரேவி மாதிரி நல்லா போட்டு ஃப்ரே பண்ணி நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துருவோம். வாத்து முட்டை ஆம்லேட்டு, ஆப் ஆயில், சக்தி சிக்கன் மசாலா, அப்புறம் நாங்கள் தனியாக மிளகு எல்லாம் கொண்டு போட்டு கொஞ்சம் பெசலாக அரைச்சி போட்டு இது பண்ணிடுவோம். எனி டைம் சூடாக இருக்குங்க. எவ்வளோ வருஷமாக இருக்குங்க கடை ஆரம்பித்து? 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் விறகடுப்பில் தான் சமைங்க, விறகடுப்பில் தான் சமைச்சு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாலத்துறை NK7 பைபாஸில் இருக்கும், லீவே கிடையாது, எல்லா நாளும் கடை இருக்கும். எல்லாரும் வாங்க, நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு போகலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சோம். நல்ல சூப்பரான ஒரு வாத்துக்கறி, வாத்து குழம்பு, வாத்து ஃப்ரை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டா இட்லின்னு அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுவும் இந்த பரோட்டா வந்து சூப்பராக இருந்ததுங்க. நல்லா வந்து அந்த பப்ஸு ஓடு மாதிரி அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த குழம்பு நான் என்ன தான் நான் சாப்பிட்ருக்கேங்க, நான் நிறைய இடத்துல சாப்பிட்றதான் நம்ம வேலை. அந்த வாத்துக்கறி தி பெஸ்ட்டு. என்னோட லொக்கேஷன் ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிருஷ்ணா லாஜ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. நேற்றுக்கு நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக நைட்டே கிளம்ப வேண்டியது, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எடுத்து இருந்த அந்த வாத்தெல்லாம் அப்படி காமிச்சு வீடியோ பண்ணால் தான் எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால ஸ்டே பண்ணிட்டேன். இவங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது பக்கத்தில் இல்லை கிருஷ்ணா லாஜ்னு இருக்குது. நேற்று நைட் வந்து போய் ஸ்டே பண்ணோம். ஏசி ரூமு ஒரு அஃபோர்டபுளாக, ஏசிக்கு வந்து 1000 ருபீஸ் மாதிரி தான் சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு ஒரு லாஜ். இப்படி உள்ளே போனீங்கன்னா நேரம் இங்கே கார் பார்க்கிங்க, பைக்கெலாம் இருக்குது. அப்படியே நல்லா நிறுத்திட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிட்டு போகலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்ரீனி அண்ட் ராம்கண்ணன். இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். பை.